எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை சில நாடுகள் தங்கள் கொள்கையை நடைமுறைப்படுத்தும் கருவிகளாக பயன்படுத்துவதாக பிரதமர் மோடி கண்டனம். சில நாடுகள் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் தருவதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பேச்சு. ஆந்திரா, பஞ்சாப் உள்ளிட்ட 4 மாநிலங்களுக்கு புதிய பாஜக தலைவர்கள் நியமனம். தெலங்கானாவுக்கு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியும் ஜார்க்கண்ட் தலைவராக பாபு மராண்டியும் நியமிக்கப்படுவதாக அறிவிப்பு. வருகிற 5 தேதி சரத்பவாருக்கு போட்டியாக தேசியவாத காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்துக்கு அஜித் பவாரும் அழைப்பு. இருவரும் ஒரே நாளில் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுத்ததால் சலசலப்பு. செந்தில் பாலாஜியின் மனைவி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீதான வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருவரும் மாறுபட்ட தீர்ப்பு. செந்தில் பாலாஜியை விடுவிக்க வேண்டும் என நீதிபதி நிஷா பானுவும், அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என நீதிபதி பரத சக்கரவர்த்தியும் உத்தரவு. செந்தில் பாலாஜியின் மனைவி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை ஏற்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதி நிஷா பானு அறிவிப்பு. செந்தில் பாலாஜியை கைது செய்தது சட்ட விதிகளுக்கு புறம்பானது என்றும் தீர்ப்பு. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதில் சட்டவிரோதம் இல்லை என்று நீதிபதி பரத சக்கரவர்த்தி கருத்து. செந்தில் பாலாஜி சிகிச்சையில் உள்ள நாட்களை நீதிமன்ற காவலில் இருக்கும் நாட்களாக எடுத்துக்கொள்ள முடியாது என திட்டவட்டம். செந்தில் பாலாஜி கைது விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் மேல்முறையீடு மனுக்கள் மீது உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. செந்தில் பாலாஜி மிகவும் செல்வாக்கு படைத்தவர் என்பதால் ஒவ்வொரு நாளும் வழக்கின் ஆதாரங்களை அளிக்க வாய்ப்புள்ளதாக சொலிசிட்டர் ஜெனரல் வாதம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாறுபட்ட தீர்ப்பு இருக்கும்போது செந்தில் பாலாஜியை எவ்வாறு விடுவிக்க முடியும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. 3 நீதிபதியை 1 நியமித்து விசாரித்து முடிவெடுக்க ஏற்பாடு செய்ய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அறிவுறுத்தல். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மாமியார் பெயரில் அரசு நிலத்தை பதிவு செய்ததாக அமைச்சர் பொன்முடி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை தொடுத்த வழக்கு ஜூலை 6 தீர்ப்பளிக்கிறது சென்னை சிறப்பு நீதிமன்றம். காவிரியிலிருந்து ஜூன் மாதத்திற்கான தண்ணீரை கர்நாடக அரசு முறையாக திறந்துவிடவில்லை என அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. தண்ணீரை திறக்க காவிரி மேலாண்மை ஆணையத்தின் மூலம் கர்நாடக அரசுக்கு வலியுறுத்தவே டெல்லி செல்வதாக பேட்டி. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் நமக்கு தேட வேண்டிய தண்ணீரை ஜூன் மாதத்தில் கொடுக்குற காவேரி அத்தாரிட்டி போர்ட் அதுகிட்ட கேட்டு அவங்களுக்கு கர்நாடகத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். காவேரி வாட்டர் கன்சர்ன் போர்டுக்கு சேர்மன் பார்க்க போறேன். சென்னையில் உள்ள 82 நியாய விலை கடைகளில் தொடங்கியது தக்காளி விற்பனை. முதலில் வரும் 50 பேர் குடும்ப அட்டையோ வேறு ஆவணங்களோ இன்றி தலா 1 வீதம் வாங்கி செல்லலாம் என அதிகாரிகள் தகவல். சொத்துக்குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் விலை மதிப்புமிக்க கை கடிகாரம், புடவைகள் உள்ளிட்ட 28 வகை பொருட்கள் எங்கே? ஏலம் விடுவதற்கு கர்நாடக நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் வழக்கு தொடர்ந்த நரசிம்மமூர்த்தி என்பவர் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடிதம். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 1.5 ஆண் குழந்தையின் கை அகற்றப்பட்டதற்கு மருத்துவக் குழுவின் கவனக்குறைவே காரணம். விசாரணைக்காக அமைக்கப்பட்ட 3 மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் முன் குழந்தையின் பெற்றோர் நேரில் ஆஜராகி குற்றச்சாட்டு. மருந்து செலுத்துவதில் ஏற்பட்ட தவறால்தான் குழந்தையின் கையை அகற்றும் நிலை ஏற்பட்டதாக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. அரசு மருத்துவமனைகளில் தவறான சிகிச்சைகளால் 2 நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக ஜெயக்குமார் கண்டனம். முழுக்க முழுக்க மெடிக்கல் நெக்லிஜென்ட் இருக்கக்கூடிய இது வந்து செவிலியரோ மருத்துவர்களோ யார் சிகிச்சை அளித்தார்களோ, யார் அந்த குழந்தைகளை பராமரித்தார்களோ, அது முற்றிலுமாக தவிர்த்திருக்கப்பட வேண்டிய நிகழ்வு. இது முழுமையாக அரசினுடைய குற்றம், இது துறையினுடைய குற்றம். இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து கிடையாது. இந்த விடியாத ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து இந்த 2 காலத்தில் அரசு மருத்துவமனை மீது ஒரு நம்பிக்கை இழக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் ஒரு தொடர்ச்சியான சம்பவங்கள் மூலம் ஏற்பட்டு வருவது என்பது கவலைக்குரியது, வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியதும் கூட. நடப்பாண்டில் செப்டம்பர் 30 கல்லூரிகளில் இருந்து விலகும் மாணவர்களுக்கு முழு கட்டணத்தையும் திருப்பித் தர வேண்டும். அனைத்து பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழக மானியக்குழு உத்தரவு.
காப்பு காடுகளிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் மின்வேலி அமைக்க கட்டாயம் அனுமதி பெற வேண்டும். மின்வேலியில் சிக்கி வன உயிரினங்கள் உயிரிழக்கும் நிகழ்வுகளை தடுக்கும் நோக்கில் விதிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. கோவை குனியமுத்தூரில் உள்ள கிருஷ்ணா கல்லூரியின் சுற்றுச்சுவர் கட்டுமான பணிகளின் போது இடிந்து விழுந்து 4 பேர் பலி, மேலும் 2 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். கேரள மாநிலம் மலப்புரத்தில் ஹோட்டல் ஒன்றில் வழங்கப்பட்ட பிரியாணியில் இருந்த கோழி இறைச்சியில் புழுக்கள் உயிருடன் நெளிந்ததாக புகார். வாடிக்கையாளர் அளித்த புகாரின் பேரில் உணவுகளை பரிசோதனை செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஹோட்டல் உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உறுதி. திண்டிவனத்தில் 25 துப்பாக்கிகள் மற்றும் துப்பாக்கியில் பயன்படுத்தப்படும் கத்திகளுடன் வந்த அரசு முத்திரையுடன் கூடிய ஜீப்பை மடக்கிப்பிடித்த போலீஸ். நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் லால் சலாம் படத்தின் ஷூட்டிங்கிற்காக எடுத்து செல்லப்பட்ட டம்மி துப்பாக்கிகள் என தெரிய வந்ததை அடுத்து அரசு முத்திரையை மறைத்து எடுத்து செல்ல போலீசார் அறிவுறுத்தல். நீட் தேர்வில் முறைகேடு செய்ததாக எய்ம்ஸ் கல்லூரி மாணவர்கள் 4 பேரை அடுத்தடுத்து கைது செய்தது டெல்லி போலீஸ். 7 லட்சம் ரூபாய் வசூலித்துவிட்டு தேர்வர்களுக்கு பதிலாக மற்றொரு நபரை அனுப்பி ஆள்மாறாட்டம் செய்தது அம்பலம். மத்திய பிரதேசத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கிகள் ஆயுதங்கள் ரோடு ரோலர் ஏற்றி அழிப்பு. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்குவதால் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று நடவடிக்கை எடுத்தது காவல்துறை. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் படப்பிடிப்பின் போது மூக்கில் காயமடைந்த நடிகர் ஷாருக் கானுக்கு அறுவை சிகிச்சை. மூக்கில் ரத்தப்போக்கு அதிகரித்ததால் சிறு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்.